எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரைவ்லாக்ஸ். நான் ஜோஷ். யாரா இவனுங்க இவ்வளோ இருட்டில் இறுதி சுற்றோட இறுதி பாகம் எடுக்க போகிற மாதிரி இவ்வளோ அவசர அவசரமாக போகிறான்னு தானே பார்க்குறீங்க? அது வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் காலையில் என்ஃபோர் பீச் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். வீட்டில் பெர்மிஷன் கேட்கும் போது காலங்காத்தால் அங்கே போய் என்ன பேய்க்கு பேனா பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே, அரசியல் இதெல்லாம் சாதாரணம் தானே. எப்படியோ கஷ்டப்பட்டு பெர்மிஷன்லாம் வாங்கியாச்சு. என் ஃப்ரெண்ட் அவன் கார் எடுத்துகிட்டு வந்து ஏதோ குப்பலாரியில் குப்பி அள்ளி போடுற மாதிரி எங்கள் எல்லாரையும் அள்ளி போட்டு கூப்பிட்டு போனான். என்ஃபோர் பீச்சுக்கு கொஞ்சம் முன்னாடியே இறங்கிட்டோம். அங்கே இந்த மாதிரி பெரிய பெரிய பாறையில் ஒரு பாதை பாலம் வழி இந்த மாதிரி அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில, அந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. சரி, இதில் ஏறி அந்த கடைசி வரைக்கும் போவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஏறி போனோம். யார் இவனுங்க ஏதோ ஸ்பைடர்மேன் படம் ஆடிஷனுக்கு வந்த மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ, குரலி வித்தையா? இவங்க வேற யாரும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. இவனுங்களுக்கு அந்த பெரிய பெரிய பாறையை தாண்டி தாண்டி வர பயமாக இருந்ததுன்னு இப்படி தவழ்ந்து தவழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் யாராவது அந்த கடைசி வரைக்கும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போங்க. முக்கியமான விஷயம், உங்கள் ஃபோனெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பெரிய பெரிய பாறைக்கு நடுவில் பெரிய பெரிய ஓட்டம் இருக்கிறதுனால உங்கள் ஃபோன்லாம் விழுந்துச்சுன்னா நிச்சயமாக எடுக்க முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்கள் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா. என் ஃப்ரெண்ட் அப்படி தான் அவனோட ஃபோனை உள்ளே போட்டுட்டான். பட் நல்ல அது சேஃபாக லேண்ட் ஆனதுனால அவன் சேஃபாக எடுத்துட்டான். இல்லைன்னா அப்படின்னு அவனுக்கு பாட்டு போட்டு விட்டுருக்க வேண்டியதான். எப்படியோ கஷ்டப்பட்டு முட்டி மோதி உருண்டு புரண்டு அந்த கடைசிக்கு வந்து சேர்ந்துட்டோம். அந்த கடைசியில் உண்மையிலேயே வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. வியூ நல்லா இருந்துச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஃபோட்டோஸ் எடுப்போம்ல. அதேமாரி நாங்களும் ஃபோட்டோஸ் எடுத்து விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே சன் ரைஸ் ஆக ஆக வேவ்ஸ் ரொம்ப உயரமாக வரும். அதனால் நீங்கள் சன் ரைஸ் ஆக ஆக ரொம்ப உள்ளே போகாமல் கொஞ்சம் முன்னாடியே நின்றுக்கோங்க. அதான் உங்களுக்கு சேஃப். அங்கே இருக்கிறவங்களும் அதான் சொன்னாங்க. பாத்திரா கை பிடிச்சி கூட்டுவாங்க. பார்த்தோடா ஜெயிச்சுட்டோம். இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி நாங்கள் என்ஃபோர் பீச் போனோம். காலையிலே எல்லா மீனவர்களும் அவங்க படகுல ஐஸ் லோட் பண்ணிட்டு இருந்தாங்க மீன் பிடிக்க போக. இந்த இடத்துக்கு என்ஃபோர் பீச்னு தான் பேர். பட் மற்ற பீச்சஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஷோர் லைன்ஸ் ரொம்ப கம்மி. இங்கே சுற்றி சுற்றி பெரிய சைஸ் பாறைங்க தான் இருக்குது.
மற்ற பீச்சஸ்க்கெலாம் போய் நம்ம சாண்டி டோஸ் சன்கிஸ்ட் நோஸ் அப்படின்லாம் ஸ்டோரி போடுறோம்ல, அந்த மாதிரிலாம் இங்கே போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த இடத்த நல்லா சுற்றி பார்த்துட்டு சரி போதும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்பி நாங்கள் அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்கள் அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.